அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமேயருக்கு திரும்பவும் 5:6 இறைவசனம், நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். ரோமேயருக்கு திரும்பவும் 5:8 இறைவசனம், நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார், நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார். ரோமேயருக்கு திரும்பம் 4:25 இறைவசனம், தாவீதின் மறைவில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. 2 தீமோத்தேயு 2:8 இறைவசனம், உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துவை விட பெரியவர். 1 யோவான் 4:4 இறைவசனம், நீ கடவுளுக்கு ஏற்புடையவனாக நிற்க முழு முயற்சி செய். 2 தீமோத்தேயு 2:15 இறைவசனம், எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 5:10 இறைவசனம், தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர். ரோமியர்களுக்கு திருமுகம் 4:21 இறைவசனம், கடவுளின் நற்செய்தியை ஏற்காதவர்களின் முடிவு என்னவாகும்? நேர்மையாளரை மீட்கப்படுவது அரிதென்றால் இறை பற்றில்லாதோரும் பாவிகளும் தண்டனை பெறுவது திண்ணமன்றோ? 1 பேதுரு 5:17-18 இறைவசனங்கள், ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். 1 பேதுரு 5:6 இறைவசனம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டா மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். ஆகஸ்ட் மாதம் 17 வெள்ளிக்கிழமை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், 19 இறை வார்த்தைகள் 3-12 முடிய, அக்காலத்தில் பரிசேயர் அவரை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கிவிடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர், இனி அவர்கள் இருவர் அல்ல ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மனவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கிவிடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கிவிடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்கம் முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள்கொடை பெற்றவர் அன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவர்களாய் இருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கிக் கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு நாள் ஓவியர் ஒருவர் உலகிலேயே மிகவும் அழகான பொருள் என்ன என்று கண்டுபிடிக்க உலகை சுற்றி வந்தார்.
அப்பொழுது அவர் ஒரு குருவானவரை சந்தித்து உலகிலேயே மிகவும் அழகான பொருள் என்ன என்று வினவினார். அதற்கு அவர், விசுவாசம்தான் உலகிலேயே மிகவும் அழகானது என்றார். இரண்டாவதாக ஒரு பெண்ணிடம் உலகிலேயே மிகவும் அழகான பொருள் என்ன என்று கேட்டார். அப்பெண், அன்புதான் உலகிலேயே மிகவும் அழகானது என்று கூறினார். மூன்றாவதாக ஊவியர் ஓர் இராணுவ வீரரை சந்தித்து அதே கேள்வியை கேட்டார். அதற்கு அந்த இராணுவ வீரன், சமாதானம்தான் உலகிலேயே மிகவும் முக்கியமானது, தலை சிறந்தது என்று கூறினார். இம்மறுமொழிகளை கேட்ட பிறகு ஓவியர் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி வந்து தன் பிள்ளைகளுடைய கண்களில் விசுவாசத்தையும் தன் மனைவியுடைய கண்களில் அன்பையும் இந்த இரண்டின் விளைவாக சமாதானத்தையும் கண்டார். எனவே உலகிலேயே மிகவும் அழகானது இந்த குடும்பம்தான் என்று தீர்மானித்து தனது குடும்பத்தின் படத்தை அவர் வரைய ஆரம்பித்தார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகமும் திருமணம் என்கின்ற ஒரு அன்பு காவியத்தை குறித்து பேசக்கூடியதாய் அமைந்திருக்கின்றது. விவிலியத்தில் பார்க்கின்றோம், கடவுள் என்று சொல்லக்கூடியவர் அன்பே உடையவராக இருக்கின்றார். ஆகவேதான் விவிலியம் கூறுகின்றது, அன்பே கடவுள் என்று. துணை அன்பாய் இருக்கக்கூடிய கடவுள் தன்னுடைய அன்பை மனிதர்கள் மத்தியில் வெளிப்படுத்தினார். அது திருமணம் என்கின்ற திருவருட்சாதனத்தின் வழியாக. இந்த திருவருட்சாதனத்தில் கடவுள் மனிதர்களை இணைக்கின்றார். வெற்று உடல்களாக மட்டும் அவர்கள் இணைக்கப்படுவது கிடையாது, மாறாக இதயத்தின் ஆழத்தில் அவர்களுக்குள் புதுப்பித்தலை ஏற்படுத்துகின்றார். ஆவியிலும் உண்மையிலும் அவர்கள் இணைவதற்கும் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கும் மெய்யான மனப்பான்மையோடு கிறிஸ்துவின் அன்பை தங்களுடைய குடும்பங்களில் நிலைநாட்டுவதற்கும் கடவுள் இந்த அற்புதமான திருவருட்சாதனத்தை கொடுத்திருக்கின்றார். ஆகவேதான் இயேசு சொன்னார், இனி இவர்கள் இருவரல்ல, கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றும் சொல்கின்றார். எத்தனை ஆழமான வார்த்தைகள் பாருங்க, பல்லாயிரக்கணக்கான அர்த்தங்களை கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். கடவுள் இணைத்ததை மனிதன் பெருக்காதிருக்கட்டும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வசனம் நம்மை இணைப்பாளராக மாற்றுகின்றது. குடும்ப இணைப்பில் மட்டும் நாம் இணைக்கப்படுவதில்லை, கிறிஸ்து இயேசுவின் அன்பு குடும்பத்தில் நாம் ஒவ்வொருவரும் இணைக்கப்படுகிறோம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பண்பினை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அத்தோடு மட்டுமல்ல, குடும்பங்களில் சின்ன சின்ன சங்கடங்கள் வருகின்ற பொழுது அந்த சங்கடங்களை எப்படி தவிர்க்க முடியும் என்பதை ஆராய்ந்து சபத்திலும் தவத்தின் வழியாக நாம் கிறிஸ்துவின் அன்பை நிலைநாட்ட முயற்சி செய்வோம். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். செவிப்போமாக. எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது அளவிட முடியாத கிருபைகளை எண்ணி நினைத்து நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற இந்த திருமணம் என்கின்ற திருவருட்சாதனத்தின் வழியாக எம் மக்களுடைய குடும்பங்களை நீர் ரட்சித்து புனிதப்படுத்தும்படிக்காக இவ்வழையிலே மன்றாடுகின்றோம். பல்வேறு விதத்துல பாரத்தோடு கலக்கத்தோடு பல்வேறு விதமான முரண்பாடுகளான எண்ணங்களோடு இருக்கிற குடும்பங்களை எல்லாம் இன்றைக்கு இந்த செய்தி இணைக்கும்படிக்காக இவ்வழையிலே செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த உலகிற்கு அன்பை போதித்தே அன்பாய் நீர் எங்களுக்கு பல அருள் அடையாளங்களை கொடுத்து சென்றேன். இதோ இந்த நாளில் நாங்கள் ஏறெடுக்கிற சபத்தை கேட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் ரட்சித்து புனிதப்படுத்தீர்களும். ஆண்டவரே, எவ்வாறு நீரும் தந்தையும் ஒன்றாய் இணைந்திருப்பது போல எங்களுடைய குடும்பங்கள் அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பிலும் சபத்தினாலும் தவத்தினாலும் நன்றியறிந்த உள்ளத்தோடும் என்னாலும் ஒன்றித்திருப்பார்களாக. எம் மக்களை ஆசிர்வதியும் சிவம் கேளும் சிவனுள்ள நல்ல அன்பின் பிதாவே, ஆமேன்.
அவர் நம்மை எல்லா நெறிக்கேடுகளிலிருந்து மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். தீத்துவுக்கு எழுதிய திருமுகம் 2:14 இறைவசனம். தாம் தூயவராக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 10:14 இறைவசனம்.